هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. விளம்பர பலகைகளிலே உருவங்களை வைக்கலாமா என்பது அடுத்து கேட்கப்பட்டுள்ள மற்றொரு கேள்வியாகும். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே உருவங்களை உருவாக்குவதென்பது பெரும் பாவமாகும். அவற்றிற்கு உயிர் கொடுக்காத வரையிலே அவற்றை உருவாக்கியவர்கள் நரகில் நுழைவிக்கப்பட்டு அவற்றிற்கு உயிர் கொடுக்கும் வரைக்கும் அவர்கள் தண்டிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். இறுதி வரைக்கும் அவற்றிற்கு அவர்களால் உயிர் கொடுக்க முடியாது என்பது வஹி மூலம் பேசக்கூடிய, வஹி மூலம் ஃபத்வா வழங்கக்கூடிய நபி அவர்களின் ஃபத்வாவாகும். தலை அல்லது தலையுடன் கூடிய உடலை உருவாக்குவதே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் உருவங்கள் உருவாக்குவதாகும். அது கைகளால் வரைந்தாலும் சரி, நவீன கருவிகளாகிய கேமரா போன்ற கருவிகள் மூலமாக அதனை உருவாக்கினாலும் சரி, அல்லது நிழல் கொண்ட உருவமாக ஒரு சிலையாக அதனை ஏற்படுத்தினாலும் சரி, ஆடைகள் போன்றவற்றிலே அவற்றை உருவாக்கினாலும் சரி, தலை என்பதுதான் இஸ்லாத்திலே உருவமாக பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தலை அல்லது தலையுடன் கூடிய உடலை விளம்பர பலகைகள் உட்பட எந்த ஒன்றில் நாம் உருவாக்கினாலும் அது ஒரு முஸ்லிம் அறவே செய்யக்கூடாத பெரும் பாவங்களில் ஒன்றாகும். அதன் விளைவு நாம் மேலே சொன்னது போன்று நரகிலிடப்பட்டு அவற்றிற்கு உயிர் கொடுங்கள் என்று அத்தகையவர்களுக்கு சொல்லப்படும். அவர்களால் உடலை மட்டும் உருவாக்க முடியுமே ஒழிய அவற்றிற்கு ஒருபோதும் உயிரை கொடுக்க முடியாது. எனவே அவர்கள் செய்த அந்த பெரும் பாவம் காரணமாக அவற்றிற்கு உயிர் கொடுக்கும் வரைக்கும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அவர்களால் அறவே அவற்றிற்கு உயிர் கொடுக்க முடியாது. எனவே படைத்தவனை நம்புகின்ற மனிதன், படைத்தவனின் தண்டையிலிருந்து பாதுகாப்பு பெற விரும்புகின்ற ஒரு மனிதன் கண்டிப்பாக விளம்பர பலகை உட்பட இவ்வாறு உருவங்களை உருவாக்குகின்ற பெரும் பாவத்திலிருந்து அவன் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் அது விளம்பர பலகையாக இருந்தாலும் சரி, தலை இல்லாத உடல்கள் இருக்கும் என்றிருந்தால் அது இஸ்லாத்திலே எந்த தடையும் கிடையாது. அது ஒரு மரத்தை உருவாக்குவது போன்றது என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே தெளிவான இஸ்லாத்தின் தீர்ப்பு, எவருமே மாற்ற முடியாத தீர்ப்பு என்னவென்றால், தலை அல்லது தலையுடன் கூடிய உடலை ஒருவர் உருவாக்கினால் நிச்சயமாக அது பெரும் பாவமாகும். அது நவீன கருவிகளை கொண்டு உருவாக்கினாலும் சரி, மிகப்பெரிய கை சேதம். முஸ்லிம்கள் என கூறுகின்ற எமது சமூகத்தில் பெரும்பெரும் உலமாக்களாக அறியப்பட்டவர்கள் கூட இந்த பெரும் பாவத்தை மிக அதிகமானவர்கள் செய்கின்றார்கள். இது மிக தெளிவாக வஹி மூலம் பேசக்கூடிய நபி அவர்களால் தடை செய்யப்பட்ட ஒரு பெரும் பாவமாகும். எப்படியோ இவ்வாறு அதிகமானவர்கள் நரகின்பால் அழைத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதைத்தான் நபி அவர்கள் முன்னரே கூறிவிட்டார்கள். அல்லாஹ்விடம் ஒரு முஸ்லீமாக அங்கீகரிக்கப்பட்டு நரக தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற விரும்புகின்ற ஒரு முஸ்லீம் விளம்பர பலகைகள் உட்பட எந்த ஒரு விதத்திலும் தலையை உருவாக்கக்கூடாது அல்லது தலையுடன் சேர்ந்த உடல்களை உருவாக்கக்கூடாது. இது பெரும் பாவமாகும். அது கைகளால் வரைந்து உருவாக்கினாலும் சரி, போட்டோ எடுத்து உருவாக்கினாலும் சரி, சிலை வடிவிலே அதனை செய்தாலும் சரி,
ஒட்டுமொத்தத்தில் தலை அல்லது தலையுடன் கூடிய உடல்களை உருவாக்குவது மிகப்பெரிய ஹராமான காரியமாகும். தலை இல்லாமல் உடலை மட்டும் பயன்படுத்தினால் அதிலே எந்த தவறும் கிடையாது. தலை இல்லாத உடலை உருவமாக இஸ்லாம் கூறுவதில்லை. ஆகவே தலை அல்லது தலையுடன் கூடிய உடலை நாம் உருவாக்கினால், அது கைகளால் வரைந்தாலும் சரி, நவீன கருவிகளால் அதனை உருவாக்கினாலும் சரி, அது பெரும் பாவமாகும். அதனை ஒரு முஸ்லிம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது விளம்பரத்திற்காக செய்வதாக இருந்தாலும் சரி. அதே நேரம் தலையை நீக்கிவிட்டு கழுத்திற்கு கீழே ஒரு உடல் அமைப்பு இருக்கும் என்றிருந்தால் அதில் எந்த குற்றமும் இல்லை. விளம்பரம் உட்பட எந்த ஒன்றிற்கும் அவ்வாறு தலை இல்லாத உடலை நாம் பயன்படுத்த முடியும் என்பதே வஹி மூலமான ஆதாரபூர்வமான தெளிவான தீர்ப்பாகும். தெளிவான அறிவோடு அல்லாஹை அஞ்சி நடப்பவர்களுக்கு அல்லாஹ் வெற்றி அளிக்க போதுமானவன்.